மஹிந்திரா எம்பிஆர் 606. இந்த நெல் வந்துட்டு ஒரு 2.5 ஏக்கர் அளவில் நம்ம பயிர் செஞ்சுருந்தோம். அது இப்போது அறுவடைக்கு வந்துருச்சுங்க. ஹார்வெஸ்டர் வச்சு 2.5 ஏக்கரும் கம்ப்ளீட்டாக அறுவடை செஞ்சு முடிச்சாச்சுங்க. அறுவடை செஞ்சதில் நமக்கு மொத்தமாக 52 மூட்டை வந்திருந்தது. 52 மூட்டையில் ஓன் யூஸ்க்காக ஒரு 4 மூட்டை நாங்களே வச்சுக்கிட்டோங்க. மீதி ஒரு 48 மூட்டை நம்ம கமிட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டோங்க. அங்கே எடை வச்சதில் 75 கிலோ மூட்டையாக நமக்கு 46 மூட்டை 70 கிலோ இந்த ரேஞ்சில் வந்திருந்ததுங்க. ஒரு மூட்டை ரேட் வந்துட்டு 1971 ரூபா விலை நமக்கு கிடைச்சது. இப்போது நாம் மொத்தமாக 52 மூட்டைக்கும் கணக்கு பண்ணோம்னா இந்த ஆவரேஜாக 1 லட்சம் ரூபா, 2.5 ஏக்கர் பயிர் செஞ்சதில் 1 லட்சம் ரூபா நமக்கு வரவா வந்ததாக கணக்குங்க. இதில் நம்ம செலவு செஞ்சது எவ்வளவு, வரவு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. விதை 50 கிலோ வாங்கினதுக்கு 5000 ரூபா, விலை அதிகம்தாங்க 50 கிலோ விதை. அப்புறம் டீசல் ப்ளஸ் வாடகை இதுக்கு 22000 ரூபா டிராக்டர் உழவுக்கு. உரம் மற்றும் மருந்து வாங்கி பயன்படுத்தினதில் 21000, நாற்று எடுக்க 5000 ரூபாய், நடவு செய்ய 13000 ரூபாய், களை எடுக்க 4000 ரூபாய், ஹார்வெஸ்டர் வச்சு அறுவடை செய்கிறதுக்கு 7000 ரூபாய் செலவாச்சிங்க. இதில் செலவு கொஞ்சம் மிச்சப்படுத்தினது எதுலனா, டிராக்டர் வந்து நம்மளோடதேங்கிறதுனால டீசல் செலவு மட்டும்தாங்க ஆச்சு. அதனுடைய வாடகை நான் லெஸ் பண்ணிக்கிறேன், 15000 லெஸ் பண்ணிட்டேன். இப்போது செலவுன்னு பார்த்தீங்கன்னா 62000 ரூபாய். நம்ம நெல் விற்றது ஆவரேஜாக வந்துட்டு 1 லட்சம், இதிலேருந்து கால்குலேட் பண்ணுங்கள் 38000. இதை வந்துட்டு வரவன்லாம் சொல்ல முடியாதுங்க, லாபம்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் நான் மறுபடியும் மஹிந்திரா எம்பிஆர் 606 நெல் பயிர் செய்வேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிர் செய்ய மாட்டேங்க. ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான்.